சார், இப்போ எம்ஜிஆர் நீங்கள் அண்ணன் ஃபஸ்ட்டு போகல சார் ராஜாராம். அப்போ நீங்கள் சொன்னது அவர் ப்ரூவ் பண்ணட்டோன்னு சார், அவர் அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுவார் நீங்கள் நினச்சிங்களா சார்? நினைக்கவே இல்லை. திண்டுக்கல் தேர்தலில் நான் மகா மோசமாக இடம் போட்டது என்னன்னாக்கா எம்ஜிஆர் பற்றி தான் தோத்துருவார். எங்கே யார் போட என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா உடனே கட்சி சினிமாவிலேருந்து வந்தவொடனே சினிமா பார்க்குறவன ஓட்டு போட்டுருவானா? இப்படியே தான் எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன். எங்கள் அண்ணன் வந்து திண்டுக்கல் போயிட்டு வருவாட்டே, நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா மாதிரி, நீ ஒழுங்காக பாருங்க அப்படின்ட்டு போடுவேன். அதுக்கு அப்போ அங்கேருந்த தொழிலதிபர்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த முக்கியமாக பார்த்திங்கன்னா என் மகாலிங்கம் குரூப், அவங்கெல்லாம் வந்து அப்போ டிஎம்கேக்கு பெருசாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்களா, இப்படி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் பேச பேச நான் வந்து அப்போ அடிக்கடி லீவில் சேலத்துக்கு போயிட்டு வந்தபோது ஒவ்வொரு தடவை இவர் போயிட்டு வரும்போது இல்லைடா அது மாதிரி தெரியலடா, ஆனால் ஜனங்க வந்து ஆர்த்தி எடுக்கிறதும் காசு காசு வாங்கிட்டு போகிறதுமா இருக்காங்கடா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்ன காமராஜர் நான் சொன்னார், எம்ஜிஆர் ஒரு பெரிய சவால் அப்படின்னு அவர் மாத்திரம்தான் கணிச்சார் கரெக்டாக. கலைஞருக்கு அது தெரியும் பயந்தார், ரொம்ப பயந்தார். அந்த தேர்தலில் வாக்கு சீட்டு தானே, சின்ன வாரியாக பிரித்து முதல்ல வாக்கு சீட்டெல்லாம் 1,000 ஓட்டாக கட்டு கட்டிடுவாங்க. கட்டு கட்டி அப்படியே பிரித்து சின்ன வாரியாக பிரித்து கட்டுறாங்க. உதயசூரியன் சின்னத்தை கட்டிட்டாங்க, இரட்டையிலே கட்டியாச்சு, கைராட்ட சின்னம், காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் காமராஜ் இது மூணையும் கட்டி வச்சுட்டு இவர் கலெக்டருக்கு ஃபோன் போடுறாரு. அப்போ 8 மணிக்கு அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடியுது. சேலத்தில் உக்காந்துக்கிட்டு 11.5 மணிக்கு இவர் கலெக்டருக்கு திண்டுக்கல் கலெக்டர் போட்டு எப்படி சார் இருக்குது அப்படின்றாரு. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க சார், திமுகன்னு ஒரு கட்சி இருக்கிற மாதிரியே தெரில சார் அப்படிங்கிறாரு. என்னங்க சொல்லுங்க, ரெட்டை இலக்கட்டு அப்படியே பண்டில் பண்டிலாக இருக்குது சார், அதுக்கு அடுத்த அப்படி காமராஜர் கட்சி இது இருக்குது, இது ஒரு 4 பண்டில் கூட தேரல சாருங்கிறார். ஒரு 1,000 ஓட்டு குறைஞ்சிருந்ததுன்னா திமுக டெபாசிட் போயிருக்கும், 10,000 ஓட்டு தான் வந்துச்சு. காமராஜ் காங்கிரஸ் வந்து 40,000 வாங்கிட்டாங்க, இவர் லட்சக்கணக்கில் எங்கே போயிட்டார். ஒரு 1,000 ஓட்டு குறைஞ்சிருந்தால் டெபாசிட் போயிருக்கும். அதுதான் அப்போ தான் எஸ் அப்பவும் இவங்க வந்து ஸ்டெடியாக இருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் வெளியே போகும்போது இவர் வெளியே போகிற மூடுக்கு வந்துட்டார். இவரும் பாவுஷா சத்யவாணி முத்து மூணு பேருமே வெளியே போகிற மூடில் தான் இருந்தாங்க. இது கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது இல்லையா, சேப்பாக் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தினர் மாளிகையில் தான் இவங்க கூட்டம் நடக்குது, மந்திரி சபை கூட்டம். கலைஞருக்கு நல்லா தெரியுது இவங்க மூணு பேர் கழட்டிக்குவாங்க. ஸ்டேர் கேஸ்லேயே நிற்க வச்சுக்கிட்டு கலைஞர் இவங்க மூணு பேர்த்துக்கிட்டே அவர் என்னை பற்றி கேவலமாக பேசுகிறதா பரவாயில்ல, என்ன தலைவர் வேணான்னு சொன்னால் நான் போயிடுறேன், எனக்கு வேண்டாம், அவரே இருக்கட்டும், அதுதான் உங்கள் பிரச்சனைன்னு நான் இப்போ இறங்கிக்கிறேன். ஆனால் தொண்டர்கள் அவர் கேவலப்படுத்தியிருக்கார், அதை எப்படி ஒத்துக்கிறீங்க நீங்கள்? ராஜாராம் திராவிட இயக்கத்திலே பிறந்து வளர்ந்த வண்ணி நம்முடைய இயக்கத்தையே சந்தேகப்பட்டு ஒரு கேள்வி கேட்குறார், இதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னார். இவருக்கு பேச்சே வரல, மற்றவங்கள பற்றி எனக்கு அக்கறை இல்லை, நீ சொல்லு, இதுலேயே பிறந்து வளர்ந்தவன் தானே, நம்முடைய இயக்க தோழர்களை வந்து இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்தி பேசுனா அதை நீ ஒத்துக்கிட்டு எவரோட போவியானார். ரெண்டாவது தடவை கேட்டவுடனே நீ தான் தலைவன், பாவுஷாவும் ராஜாராமும் ஓகே, சத்யவாணி முத்து முடியாதுன்னு போட்டு அவங்க வெளிப்பட்டார். மந்திரி பதவியில் வந்து நீக்கிட்டாங்க அவர். அந்த அம்மா போய் சத்யா ஸ்டூடியோலேயே உட்காந்துருச்சு, அது நேராக போய் இருக்க உன்னை உங்கள்கூட இருக்க முடியாதுன்னு போயிட்டு. அப்படி தான் திமுகவில் அவர் கண்டினியூ பண்ணது. காரணம் அது இப்போ எம்பி எலெக்ஷன் நடந்தபோது, அதாவது எமர்ஜென்சி முடிஞ்சு நடந்த எம்பி எலெக்ஷனில் செடியன் வந்து செங்கல்பட்டில் நிற்கிறார், ராஜாராம் வந்து சேலத்தில் நிற்கிறார். அப்போ தான் வீரபாண்டிய ஆறுமுகத்தினுடைய அட்டகாசம் அங்கே பிச்சுக்கிட்டு நிற்கிது. அந்த பூலாவரி சுகுமாரனையும் அவங்க அப்பாவையும் கொலை பண்ணி போட்டு பயங்கரமான மர்டர். அது அவன் வீரபாண்டிய ஆறுமுகம் அதில் தப்பிச்சுக்கிட்டு கவலையே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா, அப்படி போஸ்டர் அடித்தார் எம்ஜிஆர். இப்படிப்பட்ட படுபாதக கொலையை செய்த இவர்களுக்கு அவங்க ஓட்டு, இவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற அதிமுகவுக்கு போடுங்கள்னு, இரட்டை இலைக்கு போடுங்கள்னு போஸ்டர் அடித்து தமிழ்நாடு பூரா ஓட்டினார். அது நடந்த சம்பவம் எங்கள் அண்ணன் தொகுதி, எங்கள் அண்ணன் சுத்தமாக காலியானார். ஏவிபி ஆசை தம்பி ஒருத்தரை தவிர, நார்த் மெட்ராஸில் இருந்து ஒருத்தரை தவிர மிச்ச எல்லா இடத்துலையும் திமுக தோல்வி, எல்லா இடத்துலையும் தோல்வி. ஆதித்தனார் வந்து உக்காந்தார் வீட்டில், என்னப்பா தலைமைக்கு கேள்வி வந்திருக்குது, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை டிஸ்மிஸ் பண்ணபோது நாடே புரட்சி நடக்கும்னு நினச்சிக்கிட்டு ஆர்மியை கொண்டு இறங்குறாங்க, தமிழ்நாடு பூரா கொந்தளிக்கணும், ஒன்றுமே இல்லை, டிஸ்மிஸ் பண்ணாங்க, டிஸ்மிஸ் அவ்வளோதான், திமுக டிஸ்மிஸ் போயிடுச்சு. அப்படி இருக்கு, ஒரு நாய் கூட குலைக்கலையாப்பா நமக்காக அப்படின்ட்டாரு.
இந்த தேர்தல் முடிவு வந்த உடனே ஆசை தம்பி இவங்க எல்லாமே வந்து வீட்டில் பேசும்போது தொண்டா அப்படியே தான் இருக்கான். அவன் இந்திரா காங்கிரஸுக்கு ஓட்டு போடல, அவன் ஓட்டு போட்டது அதிமுகவுக்கு தான் போட்டிருக்கான், திராவிட இயக்கத்தில் தான் இருக்கான், தலைவரை மாற்றிட்டான், கலைஞர் இல்லை எம்ஜிஆர் தான் அப்படிங்கிறது அக்செப்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பெருசாக பேசுனது ஆதித்தனாரும் ஆசை தம்பி தான். இதில் தான் இவங்க வந்து நாவலர் வந்து அந்த ஆர்குமெண்ட்டை கம்ப்ளீட்டாக ஏற்றுக்கிட்டாரு, கலைஞர்கிட்ட சொன்னாங்க, அவர் அதை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கல, அதில் அவர் ஸ்ட்ராங்காக நின்ட்டார், என்னை ஏற்றுக்கிறதா தான் இருங்க இல்லாடி போங்கங்கிற மாதிரி பேசிட்டாரு. உடனே நாவலர் ராஜாராம கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு மாதவங்க எல்லாம் ஒரு பெரிய செட்டையில் கிளம்பிட்டாங்க அப்படியே. அப்போ அனாதையானது திமுகன்னு போட்டாங்க தினமணியில், அனாதை ஆக்கி விட்டால் தான் திமுகன்னு போட்டு ஒரு கலைஞர் அவர் அவருக்கே உரிய பாணியில் எழுதி 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 திருப்பி கட்சியில் ஸ்ட்ராங் ஆகிட்டார். அது மாதிரி இதெல்லாம் அரசியல் நிகழ்வுகள் அந்த காலத்தில். எம்ஜிஆரோட தொடர் வெற்றிக்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக வெற்றிக்கு உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான். அவரை என்ன 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 மாதிரி செய்திகள் போடுறீங்க? நாங்கள் படிக்கிற காலத்தில் என்னென்ன செய்தி வரும்? காரில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு வயதான ஒரு கீழே விழுந்து விட்டார், உடனே வண்டியை நிறுத்தி அவரை தூக்கி அவருக்கு காயில் காசு கொடுத்து அனுப்பிய எம்ஜிஆர் அனுப்பியது அப்படி சொல்லி செய்தி வரும். அப்புறம் வந்து குமுதத்தில் ஒரு ஃபோட்டோ, ஒரு நாலு சின்ன பொண்ணுங்க ஒரு யங் கேர்ள்ஸு அவங்களோட எம்ஜிஆர் நின்று ஒரு ஃபோட்டோ, அதை போட்டுட்டு கீழே என்ன எழுதுறாங்கன்னா, பெங்களூரில் இருந்து வந்த கல்லூரி மாணவிகள் எம்ஜிஆரை பார்க்கணுன்னு வந்தபோது எம்ஜிஆரை பார்த்தாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கணும் போது முடியாதுன்னாரு. ஏன்னா நான் நடிகைகளோட வேணா ஃபோட்டோ எடுத்துக்கணும், முடியும் குடும்ப பெண்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிற பழக்கம் இல்லை எனக்கு, அதை நான் வேணா அது நல்லது இல்லை உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு எம்ஜிஆருடைய அந்த பண்பை பார்த்து அந்த பெண்கள் அப்படியே மகிழ்ந்தாங்க. நீ நின்று எடுத்தே ஆகணும்னு சொல்லி எடுத்த ஃபோட்டோ இது, எம்ஜிஆர் வந்து குடும்ப சினிமா தொடர்பு இல்லாத பெண்களோடு எடுத்துக்கொண்ட முதல் படம் அப்படின்னு போட்டாங்க. இப்படியெல்லாம் செய்தீங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, தியாகராய காலேஜில் அந்த ட்ரெஸ் போர்ட்டில் அவர் ஒரு மெம்பர், பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தார், சும்மா போய் பேசக்கூடாது ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். அவர்கிட்ட பணம் வாங்கி படித்த பசங்க நிறையா பேர், அப்படி படித்த பசங்களில் ஒருத்தர் வந்து துறைமுருகன், இன்னொன்று வந்து ரஹ்மான் கான், ரெண்டு பேரும் அவங்களுக்கு சேரிட்டி பாய்ஸ்ன்னு பேர் எம்ஜிஆர். ஆனால் அவங்க ரெண்டு பேருமே எம்ஜிஆர்கிட்ட போகலை. அந்த மாதிரி பல பேருக்கு பணம் கொடுத்தார். என்ன இப்போ சின்ன பெரிய கொடைவள்ளல்ங்கிற பேர் இது எதனால் அது வந்ததுன்னா, கலைவாணர் என்எஸ்கே இறந்தபோது ஒரு காமெடி நடிகர் அவர் இறந்தபோது லட்சக்கணக்கில் மக்கள் வந்தாங்க அவர் பாடியை பின்னாடி சுடுகாட்டுக்கு. எம்ஜிஆரும் சிவாஜியும் பெரிய ஸ்டாராக இருந்தவங்க அலறி ஆடி போயிட்டாங்க. எல்லாம் இவருக்கு இவ்வளோ க்ரௌடு என்னன்னாக்க, அந்த கூட்டத்தில் நீ ஏன் வர, என் பையன் உடம்பு சரியில்லாம போடுறது அவர் தாங்க பணம் கொடுத்து காப்பாற்றினார், எனக்கு கல்யாணத்துக்கு அவர் தாங்க காசு கொடுத்தாரு, எங்களுக்கு இது இந்த வீடு ஏலத்துக்கு போகும்போது அவர் தாங்க காப்பாற்றினார், இப்படி ஒவ்வொருத்தராக வந்து சொல்லி அங்க யார் யாருக்கோ அவங்க பணம் கொடுத்தா, கலைவாணர் வந்து விளம்பரமே இல்லாமல் கொடுத்து அவ்வளோ பெரிய வள்ளலாக இருந்திருக்காருங்கிறது தெரிஞ்ச உடனே எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. அதனால தான் அவர் வந்து பெரிய தன்னை கடவுள்களாக காட்டிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணார். தன்னை பிடிக்காத நடிகர்கள் கூட உடம்பு சரியில்லாமல் படுத்தாங்கன்னா ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறது, அந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு காசு இப்படியெல்லாம் கொடுத்து தன்னை ஒரு கொடைவள்ளல்னு பேர் பண்ணிக்கிட்ட உடனே ஜனங்க மத்தியில் என்ன பேர் வந்துருச்சுன்னா, அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சாக்க அவர் படத்துக்கு ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அவருக்கு போகிற காசு நமக்கு தாங்க செலவாகும், திருப்பி நமக்கு தானே கொடுப்பார், நம்ம ஒரு ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறோன்னா ஒரு 10 ரூபாய் நமக்கு கொடுப்பாருல்ல, அந்த மாதிரி பேர் வாங்கிட்டார். அந்த அளவுக்கு அவர் அதனுடைய காரணம் தான், அந்த கொடைவள்ளலுங்கிற பேரில் தான் அவர் நின்றுட்டுருக்காரு. இன்றைக்கி அந்த பேர் இருக்குது, இன்றைக்கும் அது இருக்குது இமேஜ். அப்படியே இப்போ ஊடகத்தை பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்கு பெருசாக பயன்படுத்தினவர் உருவாக்கிக்கிட்டு போனவர்னு எடுத்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு எடுத்தது ரஜினிகாந்த், இவங்க ரெண்டு பேர் தான் அந்த அளவுக்கு ஊடகங்களை பயன்படுத்திக்கிட்டு பிரமாதமாக வந்தார். அதாவது நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், சினிமாவில் யாரா பிரமாதமான நடிகர் சிவாஜி, வெளியில் யாரா பிரமாதமான நடிகர் எம்ஜிஆர், அதுதான் எங்கள் விமர்சனம். நான்லாம் எனக்கெல்லாம் என்ன வேலை தெரியுங்களா, அந்த காலத்தில் எம்ஜிஆர் மேலே இருந்த பைத்தியம், எம்ஜிஆர் படமும் சிவாஜி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும், எங்கள் வேலையை என்னன்னா முதல்ல போய் சிவாஜி படத்தை பார்த்துருவோம், மேட்னி ஷோவை பார்த்துருவோம், பார்த்துட்டு வெளில வந்து படமாடா எடுத்துருக்கேன் மனுஷம் பார்ப்பானாடா, ஐயோ அப்பா பாலும் பழம் படத்தை பார்த்துட்டு வந்து பாட்டாடா பாடியிருக்கானுங்க அப்படின்னா, விட்டானுங்க பாருங்க என்ன ஒரு சாத்து சாத்து சாத்திட்டான், இன்னொரு சொல்லு கொண்டு விடுவேன். அதே மாதிரி நல்லவன் வாழ்வான்னு ஒரு படங்க, அண்ணா கதை வசனம், எம்ஜிஆர் பார்க்க முடியல அந்த டைமில், நல்லவன் வாழ்வன் தான் வந்ததுன்னு பார்த்தால் பசித்திரும், அந்த படமும் இது ரிலீஸ் ஆகுது, இந்த படத்தை பார்த்துட்டு வந்து வெளில பேசுறதுக்கு முடியல,
அண்ணா கதை வச்சுன்னா எம்ஜிஆர் போனோம். ஆனாலும் பார்த்தால் பற்றி நம்ம படத்தை பற்றி எவ்வளோ கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாசம் படத்தில் வந்து எம்ஜிஆர் செத்து போடுவார். ம் உடனே என்னடா படம் எடுத்திருக்கான் எம்ஜிஆரை சாவடிச்சு விட்டான்டான்னு படம் போ சரியாக போகிறீங்க. அந்த அளவுக்கு ஊடகங்கள் மூலமாக எம்ஜிஆர் கிடைச்ச இது பெருசு. குமுதானா அவரை வந்து அசிங்கப்படுத்தி பண்ணுவாங்க, ஒரு பக்கம் தூக்கி விடுவாங்க. சினிமாவில் வந்து அவரை வந்து எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஆபாசமாக அது எம்ஜிஆர் படமாச்சு வேண்டியது இருக்கிறது அதை அதை பார்த்த உடனே நிறைய பேர் போடுவோம். அப்படி தான் அது மாதிரி அந்த அந்த இதெல்லாம் தான் அவரை வந்து நிற்க வச்சது. முதல் எலெக்ஷன் ஜெயித்தார், சொந்தமாக ஜெயித்தார். செகண்ட் எலெக்ஷன் வரும்போது அவரை டிஸ்மிஸ் பண்ண அனுதாபத்தில் ஜெயித்தார். மூணாவது உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தார், அதில் ஜெயித்தார். ஒவ்வொருத்தரையும் அவருடைய ஓட்டு வாங்கினது வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது முத தடவை வந்து 1 crore ஓட்டு வாங்கினாருன்னா, ரெண்டாவது தடவை வந்து 80 lakh தான் வாங்கினார், மூணாவது தடவை 60 lakh தான் வாங்கினார். படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அவர் செல்வாக்கு சரியாக தொடங்கின நேரத்தில் அவர் சேர்த்து போயிட்டார், அதை அவரோட காப்பாற்றச்சு. ஜெயலலிதா ஆட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்களே சார், அவங்களோட பழகிய வாய்ப்பு கிடச்சிதா சார்? ஜெயலலிதாவை வந்து நடிகா இருக்கிற காலத்துலேருந்து தெரியும். எங்கள் பெரிய அண்ணனுக்கு அவங்க ரொம்ப க்ளோஸு. ஏன்னா கோயம்புத்தூரில் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தபோது அவங்க அம்மா பச்சிராஜா ஸ்டுடியோவில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அங்கே தான் ஸ்டேன் ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தது. எங்கள் அண்ணனுக்கெல்லாம் அப்போது அந்த ஹாஸ்டல் ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் வந்து வந்துட்டு போவாங்க. ஜிடி நாயுடு ஹாஸ்டலில் வந்து அப்போ வந்து மெஸ்ஸர் விட்டார்ந்து வந்து எம்எஸ்எஸ் சொன்னார், மெஸ்ஸர் விட்டார்ந்தார். இந்த அம்மா அடிக்கடி வந்துட்டு போவோம். நாவலர் நெடுஞ்செடியன்தான் மெஸ் இது ஹாஸ்டல் வார்டன். அதில் நாவலர் மேலே அவங்களுக்கு ரொம்ப மரியாதை, நாவலர் அவங்களுக்கு மரியாதைலாம் கொடுப்பாங்க. அப்போ இருந்தே ஜெயலலிதா பழக்கம். எந்த அளவுக்கு பழக்கம்னா, அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதா இருந்தால் எங்கள் அண்ணங்கிட்ட தான் வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஊட்டிக்கு போகிற வழியில் அந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாக்குத்தோப்பு இன்னும் இருக்குது, பெரிய பாக்குத்தோப்பு இருக்கும், பெரிய பாக்குத்தோப்பு. அதை வாங்குறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அதை வாங்கிறதுக்காக மேட்டுப்பாளையத்தில் போய் 1 வாரம் எங்கள் அண்ணனோட இருந்தாங்க. அவங்க கொடுக்க முடியாதுட்டாங்க. அந்த மாதிரி இது பண்ணி அப்புறம் திராட்சை தோட்டம் வாங்குறதுக்கு ஹைதராபாத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. கார்டியன் மாதிரி இருந்தார் எம்ஜிஆரே. அவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் தகராறு இருந்தாலும் எங்கள் அண்ணங்கிட்ட தான் வந்து நிற்பார். ஜெய்சீலா ரொம்ப தகராறு நடக்குது கொஞ்சம் பாரு, அப்புறம் இவர் போய் தான் எல்லாம் சமாதானப்படுது. அந்த அளவுக்கு எங்கள் பெரிய அண்ணன் மேலே ரொம்ப மரியாதை. இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் இருக்கும். அவங்க திராட்சை தோட்டத்தில் ஃபஸ்ட்டு கிராப்பை அறுவடை பண்ண உடனே 3 கூடையில் எங்கள் வீட்டுக்கு திராட்சை வரும், 3 கூடையில் வரும். அதே மாதிரி நடிகை இந்தி நடிகை ரேகா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் எங்கள் அண்ணன் தான் கார்டியன் இருந்தார். ஜெமினி கணேசன் பக்கம் தான் இருந்தது. அது ஜெமினி வந்து சொல்லி இது இவங்க இந்த ரேகா வந்து ஏற்காட்டில் படிச்சது. இதுவும் அவங்க வீட்டில் வந்து ஆவக்கா ஊருக்கா அது இதெல்லாம் போட்டால் ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா நடிகை வீட்டிலருந்து வந்து சீசனுமே எங்கள் வீட்டில் ஃபுல்லாக கிடக்கும். அது மாதிரி அந்த அளவுக்கு பழக்கம். என்கிட்ட வெவ்வேறு மாதிரியான பழக்கங்கள்லாம் இருந்தது. சில சமயங்களில் அவங்க நாங்கள் பண்ணுற அட்டகாசம் இதெல்லாம் அந்த அம்மாளுக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி ஒரு ட்ராக் மாதிரி ஒன்று வச்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு தடவை எம்ஜிஆர்கிட்ட பெரிய ரகலை ஒன்று நடந்து அந்த அம்மாவை எங்கேயுமே போக விடாமல் அவர் மூடி வச்சுக்கிட்டார். அப்போ எனக்கு சில அமைச்சர்கள் மூலமாக என்னை வந்து பார்க்க சொன்னாங்கன்னு போய் பார்த்தேன். ரொம்ப மனசு விட்டு பேசிச்சு, பேசி தைரியமாக இருங்க அப்படின்னு. நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் என்னையே இன்க்ளூட் பண்ணிக்கூடாது, என்னை கூட்டிகிட்டு போகக்கூடாதான்னு. ஏம்மா உயிரோடு வீட்டை விட்டு வெளியே போகவா இல்லை இப்படியே போயிடவா? ஏன்னா நாங்கள் போனாவே அந்த ஆளுக்குள்ளார் போனாங்க இப்படி இப்படி தான் பார்ப்பேன். சிரிச்சிக்கோ சிரிக்கும், என்ன எங்கேயாவது கேமரா இருந்தால் பார்க்குறீங்களா? ரொம்ப ஜாலியாக பேசும். அதே சமயத்தில் கோவம் தான் மனுஷியாகவே இருக்காது, மனுஷியாகவே இருக்காது. அந்த மாதிரி கடைசியாக சந்தித்த போது நடராஜன் இருந்தார். எனக்கு நடராஜன் யாருன்னே தெரியாது. இவர் என்னதுங்க இங்கே உட்காந்துருக்காருன்னு நான் இல்லை அவர் இருக்கட்டும் வந்து இந்த டாக்டர் பேசுறதுலாம் பேசுங்க, நானும் தான் இருப்பேன். முதல்ல என்ன சொன்ன அப்படின்னு நடந்து நீங்கள் எங்கிட்ட பேசுங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வரல, அவங்கள கூப்பிட்டுட்டேன் வந்துடுச்சு வந்துட்டேன் வந்து உங்க என்னைக்குன்னா எம்ஜிஆர் செத்தா அன்னைக்கு பார்த்தேன். அப்போது எங்கெல்லாம் அடிபட்டுச்சு எல்லாம் காட்டியது பயப்படாது அதெல்லாம் சரியாக போடும், ஏடிஎஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் போட்டுக்கிட்டேன் அப்படின்ச்சு. அப்புறம் சில மாத்திரைகள்லாம் சொன்னேன் இது பண்ணேன். அந்த அளவுக்கு இது என்னை வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியினுடைய தமிழ்நாட்டினுடைய ஜாயின்ட் டைரக்டரை அப்பாயின்ட் பண்ணதே அந்த மாதிரி தான் பண்ணுச்சு. அவனை போடு அவன் தான் அதெல்லாம் பார்த்தவன், அவன் தான் அதில் இருக்கணும்னு நினச்சி எனக்கு அந்த போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா ராஜாராம் அப்போ வந்து ஜெயலலிதாவுக்கு எகேன்ஸ்டாக போயிட்டார், வெளி போயிட்டார். அவருடைய தம்பின்னு தெரிஞ்ச அந்த அம்மா சேர்த்தாதுன்னு நினச்சாக்கா நம்ம காந்தராஜ் அவர் இல்லாமல் என்ன அப்படின்ச்சு. அவர் கத்துரு சுந்தரபாண்டியம் அவர் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்,
சார் நம்ம காந்தராஜுங்கிறாங்க உங்களை என்ன சார் நீங்கள் அவ்வளோ பாப்புலர் அந்த மாதிரி அவ்வளோ பழக்கமாக உடனே போய் சேருங்க சார் ஃபாரின் ட்ரெயின் அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு வந்துடுச்சு அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சி உனக்கு பேப்பரை காட்ட மாட்டேங்கிறானுங்க அஃபிஷியல்ஸு இந்த அம்மா பேப்பரை பார்த்துட்டு இந்த இப்போ போயிருக்கணுமே ஏன் இன்னும் போகல ஏன் அனுப்ப முட்டிங்க உடனே அவரை போக சொல்லு எனக்கு தெரியாது காந்தராஜ் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க 8 மணிக்கு விடாடுறாங்க சார் சிங்கப்பூர் ஃப்ளைட் இன்னும் 1 மணி நேரத்தில் இருக்கிறது எங்கேயா போயிட்டுங்க சார் ஐயோ போகிறதே நான் திங்கக்கிழமை தான் போகணும் அது கூட போய் நான் என்ன பண்ணுறது இன்னும் 3 நாள் இருக்குது டைமு தேவையே இல்லை நீ அம்மாட்டு நான் பேசிக்கிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு என் மேலே இதாக இருந்தது சாவரவரும் என் மேலே மரியாதையாக இருக்கும் சார் நல்லா இருக்கு நான் இதுக்கு அந்த அம்மாளுக்கு ஆன்டியாக நான் பேசாததே கிடையாது நான் செய்யாதது கிடையாது இருந்தாலும் விஷயம் இந்த மாதிரி பாதடை போட்டு ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன அந்தம்மா ஒரு பொருட்டாக மதிக்கல இவன் என்னத்தை கிடைச்சிருவாங்க மெத்து வாய்ச்சாவிடாது அப்படின்னு நினச்சிருக்குன்னு தான் நான் நினச்சேன் அதுதான் உண்மை நாம எனக்கு அந்த அம்மா மேலே அனுதாபங்கள் ரொம்ப ஜாஸ்தி சில விஷயங்கள் அதை சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் என்னடா ஏம்மா இப்படி ஒரு சென்டென்ஸ் சொல்லிச்சிங்க கடலில் பெய்ச மழை மாதிரி ஆகிட்டேன் நான் வாழ்க்கையே போயிடுச்சுங்கிற மாதிரி பேசுச்சு கஷ்டமாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய பொண்ணுங்க அந்த சோபன் பாபு அந்த அம்மாவை பெருசாக ஏமாத்தினான் பெருசாக மா சொந்த வாழ்க்கையில் அந்த அம்மா பட்ட அவஸ்தை யாருக்குமே வரக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது நினச்சா இப்போவும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி என்ன திறமைகள் அந்த நீங்கள் இப்போவும் பாருங்கள் அந்த அம்மாளுக்கு போ கொடுத்துருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டமான ஸ்டெப்ஸ் அது அனாவசியமாக ஆடுறது இந்த பாடினால் ஒரு பாட்டுன்னு ஒரு பாட்டு இருக்கும் ஒரு தாய் மக்கள் படத்தில் அது வெறும் ஆர்கெஸ்ட்ரா மாத்திரம் வரும் அதுக்கு அது ஆடி இருக்கும் பாருங்கள் என்ன மாதிரி ஆடும் தெரியுங்களா அதே மாதிரி வெண்ணிற ஆடை படத்தில் அக்கம் பக்கம் பார்த்தால் வெட்கம் வெட்கம் அன்பே உன்னை கண்டால் நேரில் கண்டால் நாணம் நாணம் அந்த அந்த பாட்டு அந்த ஊட்டியில் அதை ஆடிட்டு போவோம் பாருங்கள் என்ன கஷ்டமான ஸ்டெப்ஸு தெரியுங்களா போட்டு கசரத்து அவ்வளோ அருமையான டான்ஸரு டான்சராகவும் தெரியல கவர்ச்சி நடிகாக போய் செலுக்கு சுஷ்மிதாவோட போட்டி போடுற அளவுக்கு அந்த அம்மாவை அசிங்கப்படுத்தி ஆபாசப்படுத்தி தான் நடத்தி வச்சாங்க அது மாதிரி பல வகையில் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு பல திறமைகள் இருந்து ஒன்றுமே இல்லாமல் போன ஒரு அனுதாபத்துக்குரிய ஒரு பெண்ணாக தான் அந்த அம்மாவை நான் எப்போவுமே பார்ப்பேன் ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து அவங்க நிர்வாக திறமையெல்லாம் கேட்காதீங்க அதுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு நிர்வாக திறமை சுத்தமாக கிடையாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அது நல்லாவே தெரியும் சார் ஒரு இத்தனை டைம் சீஃப் மினிஸ்டர் இருக்கும் போதும் அந்த திறமை இல்லை சுத்தமாக கிடையாது ஒன்றுமே தெரியாது அதுதான் உண்மை அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா போலீஸ் போனால் நம்ம கையில் இருக்குது யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம் யாரை வேணாலும் அப்படி இப்படி தான் நினச்சிக்கிச்சு தன்னை வந்து சிண்ட்ரல்லாவாகவும் ஸ்னோ ஒயிட்டாகவும் நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி தான் கற்பனையில் வாழ்ந்ததே ஒழிய ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவியில் இருக்கிறோங்கிறதெல்லாம் அந்த மாதிரி தெரியவே இல்லை நடராஜ மாத்திரம் பக்கத்தில் இல்லாமல் இருந்தது அந்த மாதிரி ரொம்ப மோசமாக போயிருந்துருக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த செம்பரம்பாக்கம் ஏறி அது அதனுடைய விளைவுகள் அந்த மாதிரி புரிஞ்சிக்கவே இல்லையே சொல்கிறதுக்கு இவனுக்கு பயந்துக்கிட்டானுங்கல்ல கடைசியில் ஆவறதா விட்டு தானே எடுத்து மூடிட்டானுங்க அப்புறம் தானே அந்த மாளுக்கு தெரிஞ்சது மேட்ரு ஆனால் அப்போல்லாம் அந்த மாளுக்கு ஹெல்த்து கம்ப்ளீட்டாக கலையிடுச்சு கம்ப்ளீட்டாக கலையை ஒன்றத்துக்கெல்லாம் போயிடுச்சு அது அந்த வெளிநாட்டு அயல்நாட்டு இதெல்லாம் வருதுன்னாங்க இல்லையா பணம் என்னது முதலீடு வெளிநாட்டு முதலீடு அந்த மீட்டிங் அந்தம்மா வந்து அதுதான் கடைசியாக வந்தது அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 10 அடி நடக்கிறதுக்கு அந்த அம்மா எடுத்துக்கிட்ட நேரம் 1.5 மணி நேரம் நடக்கவே முடியல அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஹெல்த்து ரொம்ப பேடாக இருந்தது ஸ்டீராய்டு இந்த மாதிரி பல மாத்திரைகளை கொடுத்து ஒரு வழி பண்ணிட்டாங்க அவங்கள ஒரு வழி பண்ணிட்டாங்க மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் அதில் சில தவறுகள் பண்ணிச்சு அது பார்க்கணும் அது அதெல்லாம் விசாரிக்கணும் மரணம் என்னை பொறுத்தவரையும் இயற்கையாக தான் நடந்தது அதுதான் என்னுடைய ஃபீலிங் அதை கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க அதை அவங்க சொல்லணும் எனக்கு அவங்களுடைய மரணத்தில் அவ்வளோ பெரிய சந்தேகம் வரல ஆனால் பல வகையில் இயற்கை அந்த அம்மாவை வஞ்சித்த மாதிரி வேறு யாருமே வந்து இது பண்ணிடுவேன் அவ்வளவு நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு பெண் அந்தரங்க வாழ்க்கை சுத்தமாக காலியாகி பரிதாபத்துக்கும் அனுதாபத்துக்கும் உரிய ஒரு பெண்ணாக சேர்த்து போனது தான் அவங்க மேலே இருந்த நமக்கு இருக்கிற ஒரு அனுதாபம் இன்றைக்கி இருக்கிற அதிமுக எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ எடப்பாடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சசிகலா இன்றைக்கி இருக்கா நீங்கள் சொல்லி தான் தெரியுது எதிர்கட்சியாக மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க நீங்கள் யாராவது எதிர்கட்சி தலைவர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பேட்டி எடுத்திருக்கீங்களா இன்றைக்கி தலைமைகள் தலைவரே இல்லாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பரிதாபமான கட்சி ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் சசிகலாவை மக்கள் ஏற்றுக்குவாங்களாங்கிறது கேள்விக்குறி முதல் கையெழுத்து நீட் தேர்வை ஒழிப்பேன்னு போட்டு என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க